கடன் பெற்றுக் கொள்வது குறைந்து வரும் போக்கு வங்கிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் கூறியிருக்கிறார். மும்பையில் இன்று நாணய கூடத்தின் ஆண்டு வங்கி மாநாட்டில் உரையாற்றிய அவர் கடன் வளர்ச்சி சுமார் 7% அளவில் இருப்பதாக தெரிவித்தார். கடன் வழங்கும்போது சமயோஜிதமாக இருக்க வேண்டும் என்றும் வங்கிகளுக்கு அறிவுரை வழங்கிய கடன்களை மதிப்பீடு செய்வதில் தரம் முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் கூறினார். நிதி நிறுவனங்களுக்கு இடையே கருத்து அடிப்படையிலான ஆய்வு ஒன்றை நடத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதற்கென உயர்நிலையில் உள்ள 50 வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஓராண்டில் இத்தகைய சிறிய நிறுவனங்களுக்கு கடன் கிடைப்பது அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதே சமயம் ரியல் எஸ்டேட் துறைக்கு கடன் கிடைப்பது மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.